இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவை தான் பார்க்க போறீங்க. உலகின் மிகவும் பிரபலமான சில மேஜிக் ட்ரிக்கை எப்படி பண்றாங்கன்னு தான் பார்க்க போறோம். இதுல வர்ற தந்திரங்கள் நம்மள மெய்சில் இருக்க வைக்கும். வீடியோவை ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சைமன் ஐபேட் மேஜிக்ஸ். உலகத்திலே ஐபேட் வச்சு மேஜிக் செய்த முதல் மேஜிசியன் இவர் தான். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இவர் செய்கிற மேஜிக்கை பார்க்கும்போது நம்மளை வியக்க வைக்கும். வாங்க அவர் என்னெல்லாம் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். முதல்ல இவர் ஐபேடில் ஒரு டென்னிஸ் பாலை காமிக்கிறாரு. பிறகு அதை தொடும்போது பால் மறைஞ்சி அவரோட கைகளில் வந்துடுது. பிறகு அந்த பாலை திரும்பவும் ஐபேட்லேயே வச்சிடறாரு. எப்படி திரையில் இருக்கிற பால் அவரோட கைக்கு வந்துச்சு? இரண்டாவதாக ஒரு கப்பில் பால் எடுத்து அவரோட ஐபேடில் ஊற்றுறாரு. அது ஐபேடு திரையில் தெரிகிற அவரோட நண்பர் மேலே ஊற்றுது. கடைசியாக ஒரு குழாயை எடுத்து அவரோட டேபில் பொருத்துறாரு. டேப் திரையில் இருக்கிற அந்த பீர் அந்த குழாய் வழியாக கொட்ட ஆரம்பிக்குது. இதெல்லாம் எப்படி பண்ணுறாரு? வாங்க எல்லாத்தையும் வரிசையாக பார்க்கலாம். இவர் இந்த தந்திரத்தை செய்ய முக்கியமாக மூன்று விஷயங்களை பயன்படுத்துகிறாரு. முதல்ல இவருக்காக உருவாக்கப்பட்ட ஐபேட் மென்பொருள். இரண்டாவது அவர் அணிஞ்சிருக்கிற ஆடை. எப்பவும் மெஜிசியன் அவங்களோட கோட்டை பெரிதாக தான் அணிஞ்சிருப்பாங்க. ஏன்னா அந்த கோட்டுக்குள்ளே தான் அவங்க மேஜிக்கு பயன்படுத்துகிற பொருட்களை வச்சுருப்பாங்க. மூன்றாவது அவர் பயன்படுத்துகிற பொருள் கெக்கோங்கிற ஒரு கருவியை. இந்த கருவியை கையில் மாட்டியிருப்பார். இதை பயன்படுத்தி தான் அவர் சட்டை கைக்குள்ளே இருக்கிற பொருட்களை வெளியில் கொண்டு வராரு. இப்போ இதையெல்லாம் பயன்படுத்தி இந்த மேஜிக்கை எப்படி பண்ணுறாருன்னு பார்க்கலாம். முதலாவதாக அவரோட ஐபேடில் இருக்கிற டென்னிஸ் பந்தை தொட்டுறாரு. அது மறைஞ்ச உடனே அவர் கையில் இருக்கிற கெக்கோ கருவியை பயன்படுத்தி ஏற்கனவே அவர் சட்டை கைக்குள்ளே இருக்கிற பந்தை வெளியில் கொண்டு வந்துடுறாரு. திரும்பவும் பந்து திரையில் தெரியும் போது அதை சட்டை கைக்குள்ளே போட்டுடுறாரு. இரண்டாவதாக செஞ்ச மேஜிக்கு இவர் பயன்படுத்தினது ஒரு போலியான கிளாஸு தான். இந்த பெரிய கண்ணாடி டம்ளருக்குள்ளே ஒரு சின்ன கண்ணாடி டம்ளர் இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற பாலை நம்ம வெளியிலிருந்து பார்க்கும்போது அந்த டம்ளர் நிறையா இருக்கிற மாதிரி காட்சியளிக்குது. இவர் கிளாஸஸ் ஆய்க்கும் போது அதில் இருக்கிற சின்ன துளைகள் வழியாக அது மறுபடியும் கிளாஸுக்குள்ளே தான் வருது. இதை நம்ம ஒன்றா பார்க்கும்போது பால் திரைக்குள்ளே இருக்கிற அவர் நண்பர் மேலே கொட்டுற மாதிரி இருக்கும். மூன்றாவதாக எப்படி திரையில் இருக்கிற பீர் குழாய் வழியாக வெளியே வந்துச்சு? வாங்க அதையும் பார்க்கலாம். இதுக்கு இவர் பயன்படுத்துகிற பொருள் ஒரு குழாயை தான். முதல்ல அவர் குழாயை அந்த திரையில் வச்சிடறாரு. பிறகு அவர் கைகளுக்குள்ளே மறைச்சி வச்சிருக்கிற உண்மையான பீரை ஒரு டியூப் வழியாக அந்த குழாய்க்கு கொண்டு வர்றாரு. இதை பயன்படுத்தி தான் இந்த தந்திரத்தை செஞ்சு முடிக்கிறாரு. இந்த மாதிரியான மேஜிக்கை பல இடங்களில் பார்த்துருப்பீங்க. கண் இமைக்கிற நேரத்தில் தன்னோட உடையை மாற்றிடுவாங்க. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். இதை எப்படி பண்ணுறாங்க? வாங்க பார்க்கலாம். இந்த தந்திரத்தை முறையான பயிற்சி எடுத்த சிலரால் தான் செய்ய முடியும். இவங்களுக்காக உருவாக்கப்பட்ட மெலிதான பல ஆடைகளை ஒன்றன் மேல் ஒன்று அணிஞ்சிருப்பாங்களாம். இந்த ஆடைகள் வெல்க்ரோ மூலமாக மற்றவங்க கண்ணுக்கு தெரியாதபடி ஒட்டப்பட்டிருக்கும். ஒரு திரையை வச்சு மறைக்கும் போது அவங்க அந்த வெல்க்ரோவை எடுத்து அடுத்த ஆடைக்கு மாறிடுறாங்க. கெவின் ஜேம்ஸ். இவர் செய்கிற மேஜிக்ஸ் நம்மளை அதிர்ச்சி அடைய வைக்கும். இதை பாருங்க, ஒரு சர்ஜியன் கையில் ஒரு ரம்பத்தோட நிற்கிறாரு. அவர் ஸ்டிச்சர் தள்ளிட்டு வந்த ஒருத்தரை வெட்ட அவர் ரெண்டு பாதியாக விழுறாரு. ஆனால் அவருக்கு ஒன்றும் ஆகலை. அவரோட மேல் பாகம் மட்டும் உயிரோடு அசைஞ்சிட்டு இருக்கு. இவருக்கு கீழே எதுவுமே இல்லைன்னு மெஜிசியன் உறுதிப்படுத்துறாரு. பிறகு அவரை ஒரு டேபிளில் படுக்க வச்சு ஒரு இயந்திரத்தை வச்சு ஒட்டுறாரு. இப்போ அவர் எழுந்து குதிச்சு நடனமும் ஆடுறாரு. இது எப்படி சாத்தியமாகும்? வாங்க இந்த தந்திரத்தை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த தந்திரத்தை செய்ய இவங்க நிஜமாகவே கால்கள் இல்லாத மனிதரை தான் பயன்படுத்துகிறாங்க. அந்த டேபிளை தள்ளிட்டு வந்த மனிதரோட பாதி உருவம் டேபிள்குள்ளே இருக்குது. அவரோட மேலே தான் இந்த கால்கள் இல்லாத மனிதர் இருக்கிறாரு. பிறகு ஒரு போலியான கால்கள் கொண்டு வந்து அவரோட பின்னாடி வச்சு அவரை உள்ளே கொண்டு போயிடுறாங்க. பிறகு வெளியில் வர்றப்ப அவரை மாதிரியே இருக்கிற ஒரு முழு மனிதரை அந்த இடத்துல படுக்க வச்சுருக்காங்க. அவருக்கு தான் தையல் போடுற மாதிரி இந்த மேஜிக்கை செஞ்சு முடிக்கிறாரு கெவின் ஜேம்ஸ். இன்றைக்கி வீடியோவில் பார்த்த மேஜிக் எல்லாமே உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். இதில் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச மேஜிக் எதுன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவை பார்க்க கூட மிளகாய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.